எல்லோருக்கும் வணக்கம். ஜெபமாலையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதை பற்றின முந்தைய பதிவில் 16 நூற்றாண்டிலே லெபாந்தோ மற்றும் மால்டா தீவுகளில் நடந்த போர்களில் திருச்சபை எப்படி வெற்றி வாகை சூடியது, எதிரிகளான துருக்கியர்களை எப்படி விரட்டி அடித்தது, அந்த வெற்றியின் வழியாக திருச்சபையையும் ரோமாபுரியும் எப்படி அது தற்காத்து கொண்டது என்பதை பற்றி பார்த்தோம். இதோ இந்த பதிவில் அந்த வெற்றிக்கு பிற்பாடு ஜெபமாலையை எப்படி உலகெங்கும் சென்றிட திருச்சபை வழி செய்தது, மேலுமாக கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவ போதனைகளையும் விசுவாசத்தையும் உலகெங்கும் எப்படி திருச்சபை கொண்டு சென்றது, அதற்கு அன்னை மரியா எப்படி துணையாக இருந்தால், ஜெபமாலை எப்படி துணை செய்தது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த வெற்றிக்கு பிற்பாடு திருச்சபையானது கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவ மறை போதனைகளையும் அதனுடைய ஆன்மீகத்தையும் உலகெங்கும் பரவிட பல துறவர சபைகளில் இருந்து குருக்களையும் கன்னியாசிரியர்களையும் மறைபோதக பணியாளர்களையும் பல நாடுகளுக்கு அனுப்பி செய்ததாம். அப்படி சென்றவர்கள் நேரடியாக சென்று நற்செய்தியை போதித்து விடவில்லை, மாறாக அவர்கள் கொண்டு சென்று பயன்படுத்தின ஒரு மிகப்பெரிய ஆன்மீக கருவிதான் ஜெபமாலை. ஜெபமாலையை கொண்டு சென்று மக்களிடம் சேர்க்கின்றனர், அவர்களுக்கு ஜெபமாலையை ஜெபிக்க கற்றுத்தருகின்றனர், ஜெபிப்பதின் வழியாக இயேசுவை அறிந்து கொள்ள வழிவகுக்கின்றனர். ஏனென்றால் ஜெபமாலையானது வெறுமனே அன்னை மரியாவை பற்றின செய்திகள் அல்ல, அன்னை மரியாவைக்குரிய அங்கீகாரம் அல்ல, அன்னை மரியாவுடைய வாழ்க்கை வரலாறு அல்ல, மாறாக ஜெபமாலை முழுவதும் இயேசுனுடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை வளர்ப்பு, அவருடைய பணிவாழ்வு, அவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, விண்ணப்பு என்ற மீட்பின் மறை உண்மைகளாம். எனவே ஜெபமாலை ஜெபிக்க 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 இயேசுனுடைய வாழ்க்கையையும் அவருடைய பணியையும் அவருடைய போதனைகளையும் அவருடைய நற்செய்தியையும் அவருடைய மீட்பின் தியாகத்தையும் மக்கள் அறிந்து கொள்கின்றனர், அதனால் அவர் மீது விசுவாசம் கொள்கின்றனர். அந்த விசுவாசத்தின்படியினால் திருச்சபை வளர்கின்றது, கிறிஸ்தவம் இன்னும் அதிகமான இடங்களிலே பரவிக்கொண்டே இருந்ததாம். எனவே மக்களை கடவுள் பால் சேர்க்கவும் கடவுள் மீது அதிகமான நம்பிக்கை வைக்க வைக்கவும் மேலுமாக கடவுளுடைய இரக்கத்தையும் அவருடைய பராமரிப்பையும் மக்கள் புரிந்து கொள்ளவும் அன்னை மரியாவும் உதவி கொண்டே இருந்தாங்களாம். அதற்காக அவர்கள் எடுத்த முயற்சி தான் பல நாடுகளில் பல இடங்களில் பல நேர்த்திகளில் திருக்காட்சிகள் கொடுத்தது. அப்படியாக அவர் கொடுத்துதான் 16 நூற்றாண்டிலே இந்தியாவின் தென் பகுதியிலே இருக்கின்ற வேளாங்கண்ணியிலே போர்ச்சுகீசிய மாலுமிகளை வங்கக்கடலிலே ஏற்பட்ட பேரிடரில் இருந்து காப்பாற்றி கரை சேர்த்தது, மேலுமாக அந்த ஊரிலே இருந்த கால் ஊனமுற்ற சிறுவனுக்கு காட்சி கொடுத்து கடவுளுடைய பேர் இரக்கத்தையும் குணமளிக்கும் அருளையும் எண்பிக்க செய்தது. இப்பொழுது இந்த வேளாங்கண்ணியின் பேராலயமும் அன்னை மரியாள் மீது இருக்கிற பக்தியும் ஜெபமாலை ஆன்மீகமும் எப்படி பிரசித்தி பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அறியலாம். இந்தியாவுக்கே வேளாங்கண்ணியானது மணிமகுடமாக இருக்கின்றது கிறிஸ்துவ ஆன்மீகத்திற்கு. அடுத்ததாக 17 நூற்றாண்டிலே அமெரிக்காவிலே இருக்கின்ற டெக்சஸ் என்ற பகுதியில அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த அமெரிக்க ஆதிவாழ் குடிமக்களுக்கு கிறிஸ்தவம் கற்பிக்கப்பட்டது. அது என்னவென்றால் அன்னை மரியாளும் ஆண்டவரும் முக்தி பேறு பெற்ற அருள் சகோதரி மேரி அகரிடா என்ற ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவர் வழியாக இந்த ஹுமானுஸ் என்ற ஆதிவாழ் குடிமக்களுக்கு கிறிஸ்துவ போதனைகளையும் அருள் சாதனங்களை பற்றியும் ஜெபமாலையை பற்றியும் கற்பித்தது. அதாவது இந்த முக்தி பேறு பெற்ற அருள் சகோதரி மேரி அகரிடா அவர்கள் ஸ்பெயின் தேசத்தை விட்டு வெளியே செல்லாதவர், அதுவும் மடத்திற்குள்ளாக வாழ்ந்தவர். அவர்கள் திருச்செபமாலையை தயாரிப்பதும் திருப்பலிக்கான ஆடைகளை தயாரிப்பதும் கிறிஸ்தவத்திற்கான மற்ற காரியங்களை ஏற்படுத்தியதிலும் மும்முரமாக இருந்தவங்க. ஆனால் கடவுள் அந்த அருள் சகோதரிக்கு இரண்டு இடத்திலே ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருகின்றார். ஒரே நபர் இரண்டு நேரத்திலே ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் பலருக்கு கிடைத்திருக்கின்றது. அதிலும் குறிப்பானவர்கள் யார் என்றால் புனித அந்தோனியார், புனித பியோ, இப்படியாக இவர்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் இரண்டு இடத்தில் செயல்படக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள். அப்படியாக இந்த அருள் சகோதரிக்கு அந்த அருளும் ஆற்றலும் கிடைக்க அவர் தங்களுடைய மடத்திலே தயாரித்த ஜெபமாலைகளை கொண்டு வந்து இந்த ஹுமானுஸ் என்ற அமெரிக்க ஆதிவாழ் குடிமக்களுக்கு கொடுத்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றாராம். மேலும் அங்கு அருள் அடையாளங்களை பற்றி சொல்லித் தருகின்றாராம்.
பிற்காலத்தில் இந்த இடத்திற்கு மறை போதனை பணிக்காக வந்த அருள்பணியார்கள் அவர்களிடம் ஏற்கனவே ஜெபமாலை இருப்பதையும் அவர்கள் ஏற்கனவே அருள் அடையாளங்களை பற்றி பேசியதையும் பார்த்து வியக்கின்றனர். பிறகு அவர்கள் ஆராய்ச்சி செய்கின்ற போதுதான் தெரிகின்றது யார் அங்கு வந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, எப்படி இது நிகழ்ந்தது என்று அறிந்து கொண்டு மிகப்பெரிய வியப்பிற்கு உள்ளாகிறாங்க. அதற்கு அடுத்த சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு கொலும்பியா என்ற இடத்திலே இருக்கின்ற ஒரு கண் தெரியாத காது கேளாத வாய் பேசாத சிறுமிக்கு அன்னை மரியா ஏற்படுத்திய மிகப்பெரிய அற்புதம். இப்படியாக குழந்தை பிறந்து விட்டது என்ற மனம் சோர்ந்து போன பெற்றோர்கள் பல இடங்களுக்கு பயணம் செய்து வருகின்றார்கள். அப்படியாக ஒரு கோவிலுக்கு சென்று வீட்டுக்கு திரும்புகின்ற பொழுது ஒரு பாறையின் இடுக்கையில் இருந்து சத்தம் வருவதை கேள்விப்பட்ட தாயார் அங்கு சென்று பார்க்கின்றார். ஒன்றும் தெரியவில்லை, ஆனால் குழந்தை எனக்கு மங்களாக யாரோ தெரிகின்றார் என்று சொல்ல மிக பெரியதாக எதையும் பொருட்படுத்தாமல் வீட்டுக்கு செல்கின்றனர். சில ஆண்டுகளில் அந்த குழந்தைக்கு உடல் உபாதையால் இறந்து போகின்றார். இருந்தாலும் இறுதிச் சடங்கிற்காக காத்திருந்த அனைவரின் மத்தியில் அந்த தாயானவள் அந்த குழந்தை அப்படியே அள்ளிக்கொண்டு அந்த பாறை இடுக்குக்கு ஓடி சென்றாலும் அங்கே சென்று கதறிக்கொண்டு ஜெபித்து கத்திருக்கிறாங்க. அப்பொழுது அவர்களுக்கு அன்னை மரியா காட்சி கொடுத்து இறந்து போன குழந்தைக்கு உயிர் வரம் கொடுத்து பார்வை திறனோடு கேட்கும் திறனோடு பேச்சு திறனோடு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாங்க. இதை பார்த்த அந்த ஊர் மக்கள் அனைவரும் மிகப்பெரிய வியப்பிற்கு உள்ளாயிருக்கிறாங்க. அதனால் நஞ்சு கடனோடு அந்த இடத்திலே மிகப்பெரிய ஆலயத்தை எழுப்பி ஆண்டவருக்கு மகிமை சேர்ப்பதிலும் அன்னை மரியாவுக்கு மரியாதை செய்வதிலும் மும்முரமா இருந்திருக்கிறாங்க. அப்படி ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பேராலயம் தான் லாஸ் லாகாஸ் மரியன்னை என்ற ஒரு மிகப்பெரிய பேராலயம். இது பலர் அறிந்திருக்க மாட்டாங்க. இப்பொழுது நீங்க கொலம்பியாவுக்கு சென்றீங்கன்னா அங்க லாஸ் லாகாஸ் மரியன்னை என்று நீங்க தேடுனீங்கன்னா இதனுடைய அத்துணை வியப்பு உங்களுக்கு தெரியும். அந்த பாறையிலே 3 அடிக்கு மேலாக அன்னியின் உருவம் பொறிக்கப்பட்டிருப்பதை இப்போது நீங்க பார்க்கலாம். அதனை புவியியலாளர்கள் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அதனுடைய ஆழமும் உருவமும் ஏற்பட்ட விதம் மிகப்பெரிய வியப்பிற்கு உள்ளதாகவும் விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டதாகவும் இருப்பதை அவர்கள் நிரூபித்திருக்கின்றார். இதற்கு அடுத்து பிரெஞ்சு தேசத்திலே லூர்து அன்னையாக வெளிப்பட்ட விதமும் பெர்னதெத் மற்றும் அவருடைய சகோதரிகளுக்கு அன்னை மரியா காட்சி கொடுத்து இந்த உலகத்திற்கு கடவுளுடைய குணமளிக்கின்ற கிருபையை வெளிப்படுத்தியது. அதற்கடுத்து போர்ச்சுகலிலே பாத்திமா அன்னையாக அவர் காட்சி கொடுத்து ஜெசிந்தால் லூசியா பிரான்சிஸ் என்ற மூவருக்கும் காட்சி கொடுத்து கடவுளுடைய அன்பையும் பராமரிப்பும் இந்த உலகத்திலே காணும்படியாக சூரியனை நடனமாட செய்து அற்புதம் நிகழ்த்தியது. இப்படியாக பல நாடுகளில் பல இடங்களில் பலவிதமான முறைகளில் காட்சி அன்னை மரியா கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நமது நாடுகளிலே நமது ஊர்களிலே எப்படியாக அன்னை மரியா காட்சி கொடுத்து அற்புதங்கள் நிகழ்த்தி நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் ஒரே ஒரு ஒப்புமை ஒன்று உண்டு. இப்படி பல இடங்களில் பல நாடுகளில் காட்சி கொடுத்த அன்னை மரியா எல்லா இடத்திலும் சொன்ன செய்தி என்னவோ ஒன்றுதான், கடவுளிடம் நம்பிக்கையை நாம் கொள்ள வேண்டும், அந்த நம்பிக்கையை நாம் அதிகரிக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபமாலை செய்து இயேசுவினை அறிந்து அவரை வாழ்விக்க வேண்டும். மூன்றாவது, பாவத்தை களைந்து புண்ணிய வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்படியாக இந்த ஒரே செய்தியை பல இடங்களில் அவர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இன்று நாம் கடவுளை நம்பி அவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? கடவுளிடம் பிரமாணிக்கமுள்ள வாஞ்சியோடு இருக்கின்றோமா? ஜெபம் செய்து அவரோடு ஒன்றித்து இருக்கின்றோமா? ஜெபமாலை செய்து இயேசுவை முழுமையாக அறிந்து கொள்கின்றோமா? பாவத்தை களைந்து புண்ணியத்தை தேடுகின்றோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும்.